ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்டூடெண்ட் லீக். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ஜாவலின் ஆலாபாத். ஸோ இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். இது ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலைன்னே சொல்லலாம். எந்த ஒரு எதுவுமே தெரியாத ஒரு மக்களை வந்து, ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை வந்து ஜென்ரல் ட்ரையர் அப்படிங்கிறவரு கொண்டிருப்பார். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1919 நடந்துச்சு. ஸோ 1919 நம்மளுக்கு மூணு முக்கியமான ஒரு இது இருக்கும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919, அதை கவுன்சில் ஆக்ட் 1919 சொல்லுவாங்க. தென் ஜாலின் வாலாபாத் அண்ட் கிலாஃபத் மூமெண்ட். ஸோ இந்த மூணையுமே எதிர்த்து தான் நம்மளுக்கு உருவாகிறது என்னென்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். ஸோ இந்த வீக் அதை நம்ம கன்சிக்யூட்டிவாக பார்ப்போம். சரி, வாங்க நம்ம இன்றைக்கி டாபிக்குள்ளே போகலாம். ஸோ ஜாலின் வாலாபாத், ஸோ அதில் வந்து யார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டயர், ரெஜினல் டயர். ஸோ இவர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன். ஆக்சுவலாக என்னென்னா ஏப்ரல் 13th 1919 அப்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு புத்தாண்டு மாதிரியே அங்கே வந்து பஞ்சாபில் ஒரு விசேஷமான ஒரு திருநாள் இருக்கும். அது பேர் வந்து பைசாக்கி திருநாள். அது ஒன்றும் இல்லைங்க, ஸ்ப்ரிங் ஹார்வெஸ்ட் ஆஃப் சீக். சீக்கியர்களுக்கு வந்து ஒரு ஹார்வெஸ்ட், அதாவது அறுவடை காலம் மாதிரி ரொம்ப பேசப்படிய ஒரு இது என்னென்னா பைசாக்கி ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே என்னென்னா சில வில்லேஜஸ்லாம் அந்த ஜாவலின் வாலாபாத் அதுங்கிறது ஒரு ஏரியா. ஸோ அந்த ஏரியாவில் அசம்பிள் ஆகியிருக்காங்க. ஸோ அசம்பிள் ஆனோடனே இதுக்கு இடையில் நம்ம போன இதில் ஸ்டைலில் பார்த்துருப்போம், சைஃபுதீன் கிட்சவல் அண்ட் சத்யபால், இவங்களை அரெஸ்ட் பண்ணுற, இவங்களை வந்து 9th April அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோடைய போராட்டம் எப்போ நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா 13th April போராட்டம் நடக்குது. ஸோ அந்த 13th April போராட்டம் எங்கே நடக்குதுன்னா ஜாவலின் வாலாபாத்தில் நடக்குது. ஸோ இது போக இன்பிட்வீனில் பைசாக்கி ஃபெஸ்டிவலும் நடக்குது. எந்த இடத்துல? 13th April 1919. ஸோ இந்த டைமில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஓட் டயருக்கு போய் ஒரு இது வந்து அவரால் ஹியர் பண்ணப்படுறாரு. என்னென்னா இந்த மாதிரி அசம்பிள் ஆகிறாங்க. ஸோ அசம்பிள் ஆனோன்னு இவர் என்ன பண்ணார், என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்சுவலாக இது எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி ஒரு ஏரியாங்க. ஸோ திஸ் ஏரியாவில் இது தான் ஒரு நல்ல சர்க்கிளான ஏரியா. ஸோ இது தான் ஆர்ச், திஸ் இஸ் அ ஒன்லி என்ட்ரன்ஸ். ஸோ இதில் வந்து அந்த திருவிழா நடந்துகிட்ருக்கு. ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா இதுக்குள்ளே என்டர் ஆறாரு. ஸோ படப்படப்படன்னு எல்லோரையும் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறார், பாடப்படப்படன்னு சூட் பண்ண ஆரம்பிக்கா. இட் ஹேஸ் ஒன்லி ஒன் என்ட்ரன்ஸ், வாஸ் சரௌண்டட் ஆஃப் ஆல் சைட் ஆஃப் ஹை வால்ஸ், ரொம்ப ஹை வால்ஸ், ரொம்ப ஹை வால்ஸாக இருக்கிறதுனால அவங்களால தப்பிச்சு ஓட ஓட முடியல. அவங்க எது வரையும் சுற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் வரையும் விடாமல் சுற்றிருக்காங்க. ஸோ 10 நிமிஷம் வரையும் விடாமல் சுற்றிருக்காங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, கிட்டத்தட்ட அஃபீஷியலாக நம்மளுக்கு வந்து இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 370 பேர் வந்து கொண்டிருக்காங்க, செத்துருக்காங்க, மற்றும் ஆயிரக்கணக்கான பேர் இன்ஜூர் ஆகிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அன்அஃபீஷியலாக நம்மளுக்கு வந்து மோர் தேன் 1000 வந்து இறந்து போயிருக்கதா வந்து நம்மளுக்கு வந்து அன்அஃபிஷியலாக ஒரு இது வருது. ரவீந்திரநாத் டாகூர் இந்த படுகொலையை பார்த்துட்டு ரவீந்திரநாத் டாகூர் வந்து அவருடைய 19 ஹுட் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை அவர் திருப்பி கொடுத்துருப்பாரு. காந்திஜி அவருடைய கேசரி ஹை ஹிந்த் மெடலையும் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருப்பாரு. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டாபிக் என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜாலின் வாலாபாத் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எப்போ நடந்தது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் பண்ணா? ஜென்ரல் ரெஜினால் டயர், இவர் பண்ணார். ஸோ இது எந்த டைமில் என்ன நடந்துச்சு, பைசாக்கி ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. அடுத்து எத்தனை நிமிஷம் ஷூட் பண்ணாங்க, 10 நிமிஷம் ஷூட் பண்ணாங்க. அஃபீஷியலாக எத்தனை பேர் இருந்திருக்காங்க, 370 பேர் இருந்திருக்காங்க. அன்அஃபீஷியலாக நம்மளுக்கு 1000 பேர் இருந்திருக்காங்க. ரவீந்திரநாத் டாகூர் அவருடைய 19 ஹுட் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை திருப்பி கொடுத்துருக்காரு. காந்திஜி கேசரி ஹை ஹிந்த் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை திருப்பி கொடுத்துருக்காரு. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஸ்டூடெண்ட் லீக். தேங்க்.